உத்தமமான ஆச்சாரியன் சிஷ்யனுக்காக மனம் இறங்கி தானாகவே அமிர்தம் நிகர் பாஷ்யங்களை அருளுவது எத்தனை அற்புதமானது என்பதை விளக்குகின்ற அருமையான பாசுரம். தனைத்தில்லம் கற்றெழுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைய வழியே நின்று பால் தோற அனைத்தில்லம் தேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீயனின் வாசல் கரை பற்றி சினத்திலான் தென்னிலங்கை கோமானை கேற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய் நினைத்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ என்பாவாய். இளம் கன்று அப்பொழுதுதான் முதல் கன்று ஈன்றிருக்கிறது. அந்த எருமை தன்னுடைய கன்று அவித்துவிடப்படவில்லையே என்று கன்றுக்கு பசிக்குமே என்று தான் நினைந்து அந்த நினைவு கருணையால் அதனுடைய வழியிலே இருக்கின்ற பால் சுரந்து சுரந்த பால் அந்த தலையெல்லாம் பெருகி அந்த இல்லம் சேராகி இருக்கிறது. எத்தனை அழகான கற்பனை! இங்கே ஒரு பாடலை நினைவுபடுத்த விரும்புகிறோம். அது சைவ பாடல் தான். இருப்பினும் கூட பொருள் நிறைந்த வரிகள். பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாதியேனுடைய ஊரினை உருக்கி உள்ளொரு தெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்து செல்வரே என்ற வரிகள். நினைந்து பால் ஊட்டும் தாய் அதற்கு பசிக்கிறது என்று வாய்விட்டு கேட்க தெரியாத குழந்தை அந்த குழந்தைக்கு பசிக்குமே என்று எண்ணுகின்ற தாய் அந்த தாயின் இரக்கம் இருக்கிறதே பசுவின் இரக்கமும் கன்றின் இரக்கமும் அதுபோன்றுதான். தன்னுடைய கன்றை நினைக்கிறது. நினைத்தவுடனேயே அதனுடைய பால் சுரப்பிகள் பாலை சுரந்து விடுகின்றன. அந்த பால் அந்த கூடம் முழுவதும் பரவி சேராகி இருக்கிறது. கப்பனது வரிகளை குறிப்பிடுவது மிக பொருத்தம். ஒரு எருமை மாடு குளத்திற்கு சென்றதாம். குளத்திலே அமர்ந்து அது நீந்திக் கொண்டிருந்த பொழுது குளத்திலே இருந்த ஒரு வாளை மீன் பெரிய மீன் அதன் மதியை முட்ட தன்னுடைய கன்றுதான் முட்டுகிறது என்று நினைந்து அந்த எருமை பாலை சொல்லிய அந்த பால் நீரோடு கலந்து வர அங்கே ஒரு தாமரை மலரிலே அமர்ந்திருந்த அன்ன குஞ்சு ஒன்று இந்த வெண்ணையை பார்த்து இந்த பாலை பருகி தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டதாம். இந்த அன்னப்பறவைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எருமை மாட்டிற்கு இல்லை. எருமை மாட்டுக்கு தன்னுடைய கன்றுதான் நினைவு வந்தது. முட்டியது கன்றும் இல்லை, இருப்பினும் பால் சுரந்தது. அதுபோல யாரோ ஒருவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஆச்சாரிய சாரபோமன் தனக்கு அத்தியந்தம் வேண்டிய ஒருவனை கூப்பிட்டு இப்படி ஒரு கேள்வி எழுந்ததே பார்த்தாயா, அதற்கு என்ன பொருள் தெரியுமா என்று நினைந்து பால் சொரியும் இளங்கன்று போல. இன்னொரு அழகு உண்டு. மந்தமான புத்தி உள்ளவர்களுக்கு கூட புரியும்படியான செய்திகள். எருமை மாடு என்று சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், மந்த புத்தி உள்ளவர்கள் உலகிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். மூன்று வகையாக பிரிக்கலாம். சிலருக்கு அறிவு தற்போதம் மாதிரி
அடிச்சா போறோம், கற்றுக்கொண்டு விடும். சிலருக்கு அறிவு கறித்துண்டு மாதிரி, அக்னியை வைத்து ஊதி எப்படி தெளிவாக்க வேண்டும். ஒரு சில ஜென்மங்கள் வாழைத்தண்டு போல எத்தனை நாள் பற்ற வைத்தாலும் பற்றாது. உத்தமமான சிஷ்யர்கள் இருக்கிறார்கள், சாதாரண மாணவர்கள் இருக்கிறார்கள், நினைந்து அவர்களுக்கு கூட ஸ்ரீபாக்கிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் அர்த்தம் வரும். இங்க எருமை கல்வி என்று மந்த புத்தி உள்ள சிஷ்யர்களே, ஆச்சாரியின் கருணை ஆகிய பால் இருக்கிறதே அது சொல்றது. கலைத்து இல்லம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி இணைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் தேராக்கும். ஏன் கறக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழும். இதற்கு கீழ்பாகலத்திலே பல பசுக்களை ஒன்றாக கறந்தவன் என்று சொல்வார்கள். அவன் செயல் வீரன் தர்மன் ஏவ அதிகாரத்தே மா பழேசு பதார்த்தனா என்பதிலே நாட்டம் உள்ள ஒருவன். இங்கே இருக்கின்ற இந்த ஆயன் மகன் இருக்கின்றானே, அவன் பகவத் கைங்கரியம் வரும் பொழுது தன்னுடைய சரீர யாத்திரைக்கான கைங்கரியத்தை தள்ளி போடுவது தவறு அல்ல என்ற எண்ணம் உள்ளவன். பெருமான பிரம்மோத்சவம் நடக்கிறது, சுமார 4 மணிக்கு பெருமான் புறப்பாடு. மிக பெரிய வைதிக சந்தியா வந்தனத்தை சரியாக காலத்திலே செய்பவர். அவர் பெருமாளோடு கூட அமுயாத்திரையாக வேத பாராயணத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். இப்பொழுதோ அவர் அவசரம் அவசரமாக அந்த விடிய காலையிலேயே அக்யம் விட்டு விட்டு வேத பாராயணத்தை கலந்து கொள்கிறார். சமயம் கிடைக்கும் பொழுது காயத்திரியை பண்ணுகிறார். சரியா என்ற கேள்வி வரும்பொழுது எம்பெருமான் எழுந்துள்ளுகிறான், இத்தனையும் அவன் பிரீத்திக்காகத்தான். எனவே அவரது புறப்பாடு மிக முக்கியமானது. எனவே தனது கைங்கரத்தை சற்று தள்ளி வைத்து பிராயசித்தம் இருக்கிறது, சகரண பிராயசித்தார்த்தம் என்று இருக்கிறது. அதனாலே இப்படி செயல்பாட்டில் இருக்கின்ற ஒருவன் தங்கை, அப்படிப்பட்டவன் தங்கையே நீ எழுந்துவான். நாங்கள் ஒரு வீட்டு வாசலடைய வந்து நிற்கின்றோம். எங்கள் பாடு எங்களுக்கு தான் தெரியும். வெளியிலே பனி, உள்ளே பால் நினைந்த ஈரம், உள்ளேயும் ஈரம் வெளியிலேயும் ஈரம், ரெண்டு அர்த்தம் சொல்றதுக்கே, உள்ளேயும் ஈரம் வெளியிலேயும் ஈரம். உள்ள ஈரம் இருந்தாதான் வெளியில ஈரம் இருக்கும். உள்ள ஈரம் இருக்கும், திருப்பாளர் உபன்யாசமே திரும்ப திரும்ப சொல்லுவது. பகவத் அனுபவம் என்பது எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று, தனியாக அனுபவிக்க கூடாது என்ற கருணை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு பாசகம் இது. ஆகவே அப்படிப்பட்ட ஆயர் மகனுடைய தங்காய் அடித்தலை செய்யா கீழே ஈழம் இருக்க விழுந்து விடுவோமோ என்ற பயம். எனவே நீ வாயில் தடைபற்றி உனது வீட்டினுடைய வாயிற்படி இருக்கிறது, அதை ஆதாரமாக பற்றி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய உண்மை. மிகப்பெரிய பாகவதர் வீட்டு தம்பம் கூட நமக்கு ஆதாரமாக இருக்கும். தம்பன் சொல்லுவான், கம்மன் வீட்டு கட்டுவது கூட கவிப்பாடுன்றவான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஆச்சாரிய சாரபவர்கள் இருக்கின்ற முற்றம் இருக்கிறதே, அங்கே இருக்கிற கழிகள் கூட இந்த அஷ்டாட்சரத்தை கேட்டு 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 அவைகளுக்கும் கூட உணர்வு உண்டாம். அப்படி முற்றம் இருக்கிறது. அந்த முற்றத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். தினத்தினா தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இணையானை பாடவும். நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா? சினத்தினால் சினத்திற்கு என்ன காரணம்? ராமனுக்கு கோபமே வராது. அப்படிப்பட்ட ராமன் கோபித்துக் கொள்கிறான் என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், தன்னுடைய நாயகியை அவன் அபகரித்து விட்டான். எனவே தனக்கு உண்டான ஒரு வஸ்துவை தான் காப்பாற்ற முடியவில்லையே என்ற கோபம்.
ராவணன் யார்? ஆண்டால் தான் அவனுக்கு ஒரு பட்டமே கொடுத்தார். தென் இலங்கை கோமான், இலங்கைக்கு அதிபதி எல்லோரும் முறை எழுதினார்கள். கோமான், தென்னிலங்கை கோமான் என்று சிறப்பித்து ஆண்டால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? சற்று ஆய்வுபூர்வமாக பார்க்க வேண்டும். அவன் மிகப்பெரிய சாமர்த்தியம் உள்ளவன். மனிதர்களால் இறப்பது கூடாது, மனிதர்களால் இறப்பது, மனிதர்களால் தவிர மற்றவர்களால் இறப்பு கூடாது என்று கேட்டவன் எம்பெருமானை பார்த்து கேட்கிறானாம், நான் மனிதனாக போக வேண்டும் என்றிருந்தால் நீயும் மனிதனாக வர வேண்டும். வாரமாளனாயிருந்த நான் உன் தாபத்தினாலே மனிதனாக அரக்கனாக போகிறேன் என்று சொன்னால் உண்மை மனிதனாக வரவழைத்து காட்டுகிறேன் பா என்று பகவான் மனிதனாக அவதரிக்கும்படியா பண்ணி இலங்கை வரையில் நடந்தவருமையா பண்ணி அப்படிப்பட்ட ஆற்றலாளர் அப்ப நினைச்சு பார்க்கிறார். இலங்கை கோமான் எவ்வளவு பெரியவனா இருந்தா உலக ரட்சகனாகிய அவனையே இலங்கைக்கு நடந்து வரும்படி செய்திருக்கிறார். எனவே நீ ஒப்பில்லாத தவம் உள்ளவன். தென்னிலங்கை கோமான் அவனை பெற்ற அவனது வரம் இருக்கிறது, அதை போக்கிய மனத்துக்கு நீ ஆணை. இந்த பாதுகத்திலேயே அற்புதமான வரிகள் மனத்துக்கு இனியான். இது சீமத்தில் ராமாயணம் பூரா சொல்லணும். மனத்துக்கு இனியான்னு சொல்லிட்டா அந்த ஒரே ஒரு வரிக்கு மாத்திரம் ஒரு மணி நேரம் வேணும். ஜஸ்டிஸ்வாமி தலைமையில மனத்துக்கு இனியான்னு என் பேசும் பொழுது சொன்னேன், ராமன் மனத்துக்கு இனியவன். ராமன் என்னும் பெயரை சொன்னாலே அது இனிமையை தரும். ராம நாமம் யாருக்கு இனிமை தந்தது? பட்டியலிட வேண்டும். நாரதனுக்கு இனிமை தந்தது, வால்மீகிக்கு இனிமை தந்தது, தசரதனுக்கு இனிமை தந்தது, கோதைக்கு இனிமை தந்தது, கைகைக்கு இனிமை தந்தது, வரதனுக்கு இனிமை தந்தது, லக்ஷ்மணனுக்கு இனிமை தந்தது, சத்ருக்கனுக்கு இனிமை தந்தது, காட்சியிட வாழ்கின்ற புனிதர்களுக்கு இனிமை இருந்தது, வாலிக்கு இனிமை கொடுத்தது, சுக்ரீவனுக்கு இனிமையானது. யாருக்கு இனிமை இல்லை? அவனை வெய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் கூட வாழ்த்து பாடியிருக்கிறார்கள். பொண்ணுக்கே என்று ஒருத்தர் வருகிறார், உட்கடப்படுகிறார், சரணிடம் செல்கிறார், என்னுடைய தங்கை என்று தெரிந்து மூக்கை அறுத்தவன் யார் என்று அவன் கேட்கிறான். என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ராமன் என்ற ஒரு மனிதன் அவன் தான் மூக்கை அறுத்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். சொல்லலையா? கருணவ் ரூபசம்பன்னோ சுகுமாரோ என்று ராமன் அழகையெல்லாம் வர்ணிக்கிறாள். செய்ய வேண்டிய அவள் ராமன் அழகை வர்ணிக்கிறாள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மனத்துக்கு இனியான். மனத்துக்கு இனியானை பாடவும் திருப்பாவை வச்சுட்டு ராமாயணத்தை சொல்லணும்னு சொன்னா ஒரு தனி இன்பம் ஆகும். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய். ராமாயணம் கேட்டா தன்னை மறந்து எனப்பனே ராமாயணம் அப்படி பண்ணியவடா அப்படின்னு சொல்லணும். அதான் உண்மையான ராமாயணம் கேட்டதன் பலன். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய். மற்ற கதைகளை எல்லாம் சொல்லுவதை விட ராமாயணத்தை சொல்லும் பொழுது அதை கேட்பதனாலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது. இரண்டு, ஒன்று உத்தமமான ஒரு மனிதனின் வாழ்க்கையை பார்க்கிறோம், இரண்டாவது சத்தியத்தை காப்பாற்றிய தெய்வத்தை பார்க்கிறோம், மூன்றாவது எல்லோருக்கும் பிரீத்தியாக இருக்கின்ற ஒருவரை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு கட்டுரை எழுதும் பொழுது நாட்டின் முதல் நடை பயணம் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடையது. அயோத்தியிலிருந்து கிளம்பி இலங்கை வரையில் நடைபயணமாக சென்றவன் அவன் ஒருவன் தான். நடைபயணத்திற்கு உறுதுணையாக நின்றது சத்தியமும் தர்மமும். சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு நடந்த முதல் மனிதன், தெய்வ மனிதன் ராமன் ஒருவன் தான். அவன் அந்த நடைபயணம் இருக்கிறதே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாள். அவனை பாடுகிறோம்,
ராமாயண கதையை சொல்லுகிறோம், ராமன் குணங்களை எல்லாம் சொல்லுகிறோம். இதை கேட்டவுடனே என் அப்பனே இப்படி வந்தாயே என்று எழுந்து வர வேண்டும். படவனையும் வைகிறவாய். இன்னொரு அர்த்தம் இருக்கு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ராம கதையை சொல்லிட்டோம். அதை கேட்ட உடனே அது கையில் மயங்கி போயிருக்க, அதை மயங்கி போயிருக்கிறதுனால எழுந்து வரல. மனத்துக்கு நியானி படவும் கேட்டு ராமாயணத்தை சொன்னோம், கேட்டு அந்த கேட்ட இன்பத்திலேயே படுத்திக்கிறது. எதிர்க்கவே மனசு வரலையோ, மனத்துக்கு நீயானை பருவம் நீ வாய்திரவா இணைத்தான் எழுந்திராய். அம்மா இனிமேலாவது எழுந்திருக்க வேண்டும், இதற்கு மேல் எங்களை இதை காக்க வைப்பது முறையில்லை. இது என்ன பேர் உறக்கம்? ஒரு உறக்கமா? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. உறக்கம் பேருறக்கம் இது என்ன பேருறக்கம்? துயில் அறிதுயில் இது என்ன துயில்? எங்களுக்கு புரியல. துயிலை பற்றி பேசியிருக்கிறோம், அறுதுயிலை பற்றி பேசியிருக்கிறோம், இது என்ன பேருறக்கம்? நீங்க என்ன தூக்கம் இது? நிரந்தரமான தூக்கமா? இல்லை, நிரந்தரமான தூக்கம் துறக்கமாகிவிடும். இது என்ன தூக்கம்? புரியவே இல்லை. இப்படி நீ தூங்குவது போல் நடிக்கின்ற பாங்கு இருக்கிறது, இது என்ன பேருறக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்து உன் வீட்டு வாசலிலே எல்லோரும் வந்து விட்டார்கள். இரண்டு காரணம், ஒன்று உன்னை அழைத்து போக வேண்டும், மற்றொன்று நாங்கள் ராமாயணத்தை சொன்னோம் அல்லவா எல்லோரும் கூறிவிட்டார்கள். என்றைக்கும் உண்மை அது. வில்லிவாக்கத்திலே ஒரு உபன்யாசம், கரண்டே கிடையாது, மைக்கு கிடையாது, லைட்டு கிடையாது, வீராவளவு ராமாயணம் சொல்றார். 150 பேர் ஒரு மணி நேரம் கழித்து லைட்டு வருது. அங்கே வந்து சக்கரபுத்திரன் சொன்னார், ஒளியும் இல்லாமல் ஒளியும் இல்லாமல் ஒரு ஒளி உண்டதுன்னு சொன்னால் அது வீராவளம். அது என்ன எங்க இல்லை ராமாயணம். ராம கதையை பேசும் பொழுது அகத்திலே இருக்கின்ற இருள் போய்விடும், அங்கே ஒளி சுந்துவிடும். மனத்துக்கு இனி அவனை படவும் நீ வாய்ந்திடவாய் நினைத்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று இந்த பாசுரம் முடிகிறது. மிக முக்கியமாக நாம் ஆச்சாரியன் பெருமையை மூன்று வார்த்தைகளினாலே அனுபவிக்கிறோம். ஆச்சாரியன் தனியாக பிக்ஷை சாதிக்கின்ற ஒருவரை பார்த்து அப்படின்னு ஒரு லேசா அனைத்து இல்லை அந்த ஒரு ஸ்லோகம் காத்த சொன்னியே அது என்ன பார்த்தியா என்று விசாரிப்பாகும். விசாரிப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? அதில் சம்பிரதாயமான நுண்ணிய கருத்து இருக்கிறது, அதை புரிந்து கொண்டாயா என்ற அர்த்தம். அனைத்து அப்படி அந்த ஆத்மாத்மான சிஷியனுக்கு அந்தேவாசியான சிஷியனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பக்கத்திலே இருப்பவர்களுக்கும் அது படுகிறது. அனைத்து இல்லம் செயலாக்கும் இந்த அமுதம் எல்லோருக்கும் படுத்துகிறது. அப்படி ஆச்சாரியன் தானாகவே விரும்பி சில கருத்துக்களை சொல்லுவான். அது ஆச்சாரியனோடு நெருங்கி பழகினவர்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு நாள் சென்று சேமித்து விட்டு வந்து விட்டோம் என்று அல்லாமல் அவர் கூடவே இருந்து நெருங்கி பழகினால்தான் தெரியும். அது மட்டுமல்ல, ஆச்சாரியனுக்கு ராமநாமத்தில் ஒரு தனி ஈடுபாடு. மனத்துக்கு இனியான் பௌர்ணமி ஆசிரமத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ராமனை நினைத்து அவர்கள் பாடாத நாள் இல்லை. பெரியவர் சுவாமி எழுந்துள்ள இருக்கதே அவரது ராமாயணம் இருக்கிறதே அதை பாதிக்காதவர்கள் இல்லை. ராமபிரானை கற்போம். அடுத்து வந்த சுவாமி துளசி ராமாயணத்திலே அத்தாரிட்டி, அவரும் ராமன் இப்போது வந்திருப்பவரும் ராமாயணத்திலே ஈடுபாடு. நம் பரம்பரை சொத்து மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவா. ராமன் கதையை கேட்டும் கூட நீ உறங்கிக் கொண்டிருப்பது நியாயமல்ல, எழுந்துவா என்று இந்த பெண்ணை எழுப்பி அழைத்துக் கொண்டு போகிறார்கள்.